Hi students, welcome to my channel. இப்ப நம்ம பார்க்கிறது என்னன்னா example 14. Example 14 என்ன சொல்றாங்கன்னா மூணு வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மூணு வெக்டர்ஸ் நம்ம என்ன சொல்லப் போறோம் அப்படினு சொல்றதுனா கோப்லனார் அப்படினு நம்ம சொல்லப் போறோம். சோ கோப்லனார்னா தமிழ்ல என்ன சொல்றானா ஒரு தள வெக்டர்கள் அப்படினு சொல்றோம். இப்போ ஒரு தள வெக்டர்கள் நாம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC 0 அப்படினு நம்ம சொல்றோம். சோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC 0 அப்படினு சொன்னா நம்ம இது வந்து கோப்லனார் அப்படின்றது நமக்கு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரே தளத்தில அதாவது ஒரே பிளேன்ல அமையக்கூடிய வெக்டர்ஸ். சோ இது ஒரு பிளேன் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினு சொன்னா இங்க ஒரு ஏ வெக்டார் இது ஒரு பி வெக்டார் இது வந்து சி வெக்டார் இந்த மாதிரி மூணு வெக்டார்ஸ் ஒரே பிளேன்ல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம போடக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 14. சரிங்களா? எக்ஸாம்பிள் 14 இது நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். சோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டு ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? சோ இப்போ நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு ஏ வெக்டா பி வெக்டா அண்ட் சி வெக்டா அப்படின்னு நம்ம எழுதிக்க போறோம். சோ ஐ வெக்டா பிளஸ் டூ ஜே வெக்டா மைனஸ் த்ரீ கே வெக்டா ஐ வெக்டா பிளஸ் டூ ஜே வெக்டா மைனஸ் த்ரீ வெக்டா அப்படின்றது ஏ வெக்டா. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பி வெக்டா பி வெக்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டூ ஐ வெக்டா மைனஸ் ஜே வெக்டா பிளஸ் டூ கே வெக்டா. அதுக்கடுத்து சி வெக்டர் எடுத்துட்டீங்கன்னா த்ரீ ஏ வெக்டா பிளஸ் ஜே வெக்டா மைனஸ் கே வெக்டா. ஸோ இதை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் டு ப்ரூவ் பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஏபிசிஆர் கோப்லனார் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன் ஏபிசி பாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. ஸோ ஐ வாண்ட் டு ரைட் காம்போனன்ஸ் ஆஃப் டைம் டிட்டர்மினன் ஃபார்ம் ரைட். ஸோ ஒன் டூ மைனஸ் த்ரீ அதுக்கடுத்துக்கிறேன் டூ மைனஸ் ஒன் டூ த்ரீ ஒன் மைனஸ் ஒன். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ ஒன் இன்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க மைனஸ் டூ இன்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒரு ப்ராக்கெட். சரிங்களா? இப்போ ஒன்னுக்கு என்ன எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணக்கூடிய காலமாக அதை ஃபாலோ பண்ண ரோவும் விட்டுருங்க. ஸோ ஒன் மைனஸ் டூ இப்போ ஒன் மைனஸ் டூ டூவை ஃபாலோ பண்ணக்கூடிய காலமும் டூவை ஃபாலோ பண்ண ரோவும் விட்டுருங்க. ஸோ மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் இப்போ மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டூ சார் டூ ப்ளஸ் த்ரீ அப்போ டூ ப்ளஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் த்ரீ ஒன் இன்ட்டு இது என்ன ஆகிடும்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட் இது பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ். அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்போ மைனஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆகிடும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ. அப்போ ஹென்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஆர் கோப்லனார். இதெல்லாம் கொடுத்துள்ள வெக்டார்ஸ் ஏ ஏ வெக்டா பி வெக்டா மற்றும் சி வெக்டா என்பனவை ஒரு தளத்தில் அமையும் வெக்டர்கள் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.